இன்றைக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு சீனாவில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வைரஸ் பாதிப்பு இப்பொழுது சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா இதுபோன்று பல ஐரோப்பிய நாடுகள் போன்ற பல நாடுகளையும் பாதித்திருக்கிறது. உலகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 32 நாடுகளில் இந்த நோய் பரவியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இப்படிப்பட்ட நோய் பரவினால் அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை, அதற்கான கட்டமைப்பை உருவாக்கவில்லை. அதில் வெறும் பேட்டியில் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2003 சீனாவில் சார்ஸ் வைரஸ், அதுவும் கொரோனா வைரஸ் தான், சார்ஸ் நோய் பரவியது. அவ்வாறு பரவின்ற பொழுது இந்தியாவில் கட்டமைப்பு வசதி இல்லை, போதிய வசதி இல்லை. அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தனியார் மருத்துவமனைகளை கூப்பிட்டு நீங்கள் தயவு செய்து சார்ஸ் நோயாளிகள் வந்தால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கூத்தாடினார். என்று சொல்லி அரசு மருத்துவமனை போதிய வசதி இல்லை. அதே நிலை தான் இப்பொழுது நீடிக்கிறது. எனவே இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவினால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கக்கூடிய வகையில் பல மருத்துவமனையில் வெண்டிலேட்டரே கிடையாது, பல மருத்துவமனையில் அடிப்படை கட்டமைப்பு வசதியே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையை போக்க வேண்டும். அதுபோல் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் விமான நிலையத்தில் பரிசோதனை பண்ணுறோம், அதே போலவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கப்பல் வர துறைமுகத்தில் பரிசோதனை பண்ணுறோம்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது. ஆக்கப்பூர்வமான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனைகளில் இப்படிப்பட்ட நோயாளிகள், அதாவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்தால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய தனி மருத்துவமனைகள் தான் அனுமதிக்க வேண்டும். அதற்காக பிரத்யேகமான தனி மருத்துவமனை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவமனையை அவ்வாறு மாற்றலாம். இப்போ தண்டையார்பேட்டையில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது, அதை அவர் முழுமையாக மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் வந்தால் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு தனியாக வைத்து சிகிச்சை வழங்கக்கூடிய வகையில் தனியான மருத்துவமனையை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். இந்தியாவிலும் பல மாநிலங்களில் உருவாக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துவிட்டோம், மக்கள் பயப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்வது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். அதுபோல் தமிழக அரசு தொடர்ந்து மருத்துவ விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது. தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடிய அரசு மருத்துவர்களை பழிவாங்கியிருக்கிறது. 180 மேற்பட்ட மருத்துவர்கள் இடமாறுதல் செய்திருக்கிறார்கள். இந்த இடமாறுதல் உத்தரவு இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. இதற்கு காரணமும் தமிழக மக்கள் நலத்தில் உயர் அதிகாரிகள் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிறார்கள். போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்து ஹைதராபாத்திலே ஒரு 10 பேரை தனியாக வச்சு அவங்க வந்து பரிசோதனை செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் பல இடங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு விழிப்புணர்வு இருந்து ஏர்போர்ட்டில் வரக்கூடிய வெளிநாட்டு நோயாளிகளில் இன்டர்நேஷ்னல் விமானங்கள் மூலம் வரக்கூடிய நோயாளிகள் பரிசோதித்து அதுக்கான ஃபீவர் ஸ்கேன் பஸ்ஸில் எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்குது. அதன் மூலமாக அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தனியாக பரிசோதனை செய்து அது கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்லங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு தான் அவங்களை வந்து உள்ளே அனுமதிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்துமே கூட. சர்வதேச அளவில் அதை மேற்கொள்கிறாங்க, ஆனால் இந்திய அரசாங்கம் போதிய அளவுக்கு அதை செய்யவில்லை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழக அரசும் அதில் வந்து மெத்தனை போக்கு கடைபிடிக்கிறது என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படியான காய்ச்சல் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், இப்போ வந்து சைனசைட்டிஸ் மாதிரி இருக்கும், சாதாரண ஜனோசம் பிடிச்சி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூச்சுத்திறன் வந்துடும், அந்த மூச்சுதல் தான் முக்கியமாக மிக முக்கியமான பிரச்சனை. மூச்சுதல் காரணமாக நெகம்லாம் புழுவாக மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நோயாளிகள் யாராக இருந்தாலும் இந்த காய்ச்சல்னு அறிவுறுந்தாலே அவங்களை வந்து தனிமைப்படுத்தி போதிய பரிசோதனை செஞ்சு கொரோனா வைரஸ் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகு அவங்க வந்து அனுமதிக்கணும். தமிழ்நாடு டாக்டர்ஸ் எப்படி செய்ய முடியும், தமிழ்நாடு டாக்டர்ஸ் அரசு தான் செய்யணும், அதுக்கான தனி சயின்டிஸ்ட் இருக்காங்க. எந்த டாக்டர் உட்காந்துட்டு இங்கே உட்காந்து நம்ம வந்து வேக்சின்லாம் தயார் பண்ணுறதில்ல, மருந்துகள் தயார் பண்ணுறதில்ல, அது தனி துறை. அந்த துறையில் மருத்துவமனையும் பணியாற்றுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட துறையில் மூலமாக செய்யணும். ஏற்கனவே 2003 சார்ஸ் பரவிய பொழுது அதற்கான தடுப்பூசியை சீனாவில் கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ வந்து குறைந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இபோலா காய்ச்சல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க, மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவின இபோலா காய்ச்சல். அதே போல் இந்த வைரஸையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வைரஸ் எப்படி பரவுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
எனவே விரைவில் வந்து இதுக்கான தடுப்பூசியிலும் கண்டுபிடிச்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுவரை நம்ம வந்து ஏராளமாக நோய் வந்து இழந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலை இப்போதைக்கு என்ன அவைலபிளோ அதை வைத்து நம்ம வந்து நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அப்போ அதற்கான கட்டமை வசதிகளை உருவாக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அதில் தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை, இந்திய அரசுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை குற்றச்சாட்டு. வைரஸே இப்போ தான் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவர் அதுக்கு அப்போவே மருந்து கண்டுபிடிச்சிருந்தா அது எப்படி நம்புறது? அதுக்கடுத்து அவர் தயவுசெய்து தமிழக அரசும் இந்திய அரசும் அவருக்கு வந்து விசா வழங்கி உடனே அவர் சைனாவுக்கு அனுப்பணும், அங்கே போய் நோயை கண்டுபிடிச்சு வரணும். நாங்கள் வந்து வாழ்த்துறோம், போயிட்டு வரணும். பிரசவம் பார்ப்பது வந்து பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படக்கூடாது. எல்லா வசதிகளும் உள்ள பெரிய மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகளில் தான் பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றதுதான் என்பதுதான் அரசு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறோம். இது சம்பந்தமாக பல முறை சுகாதார செயலாளர்களையும் சந்திச்சிருக்கோம் 2012. ஏன்னா இந்த பிரச்சனை 2012 தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்லேயும் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, அது வந்து அது உங்களுக்கும் அது தெரியும். ஒரு பெண் மரணம் ஏற்படாமல் பாதுகாப்பாக டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு சொன்னால் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அந்த பெண் எங்கே டெலிவரி பார்க்குறாங்களோ அந்த இடத்துல 24 மணி நேரம் மகப்பேர் மருத்துவர் இருக்க வேண்டும், 24 மணி நேரம் மயக்க மருத்துவர் இருக்க வேண்டும், குழந்தைகள் மருத்துவர் இருக்க வேண்டும், 24 மணி நேரம் செயல்படுகின்ற அறுவை அரங்குகள், அதில் வேலை செய்கின்ற செவிலியர்கள், அறுவை அரங்கில் டெக்னீஷியன்ஸு, பிளட் பேங்க், இது எல்லாமே 24/7 இருக்கின்ற இடத்தில் டெலிவரி நடந்தால்தான் தாய்மார்களின் மரணத்தை குறைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அரசை வந்துட்டு எலக்டிவ் டெலிவரிஸு, லேசான வலி வரும்போது போகிறது உடனே வந்து பெரிய மருத்துவமனையில் போய் சேரணும். பெரிய மருத்துவமனைகள் அர்பனைஸான நம்ம நகரமயமாகப்பட்ட தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லேயே தாலுக்கா மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆக அங்கே தான் டெலிவரி நடக்கணும் என்று அரசு வற்புறுத்த வேண்டும். அதற்கு மாறாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டெலிவரி பார்க்கணும் என்று சொல்கிறார்கள். இது எதற்காக வேண்டும் என்றால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் இத்தனை டெலிவரி பார்க்கிறேன் என்று புள்ளி விவர கணக்கு சொல்வதற்காக. ஒரு கர்ப்பிணி பெண்ணின் உயிர் முக்கியமாக, இவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இத்தனை டெலிவரி பார்த்துன்னு கணக்கு காண்பிப்பது முக்கியமாக. இந்த போக்கு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் நான் 2012 எங்கள் சங்கத்தின் சார்பாக போடப்பட்ட தீர்மானத்தை நான் குறிப்பிட்டு கூறினேன். அந்த போக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னையிலும் அது இருக்கின்ற சென்னையில் வந்துட்டு பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கின்றன. அந்த நேரத்திலும் ஆனாலும் சென்னையில் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து டெலிவரியில் டெத்து நடப்பதற்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய கொள்கையிலே குறைபாடு இருக்கிறது. சென்னை கார்பரேஷன் என்கின்ற அதில் இருக்கின்ற சின்ன சின்ன மருத்துவமனைகள், சைதாப்பேட்டை, சென்னை நகர்ப சின்ன இடங்கள் நடக்கிறது. அங்கே எல்லாமே வந்துட்டு ரைட் 2 மணிக்கு மேலே வந்து அங்கே மகப்பேறு மருத்துவர்களே கிடையாது, 24 மணி நேரம் தியேட்டரும் கிடையாது. வாடகைக்கு கூப்பிட்டு அங்கேருந்து இங்கேருந்து வரும்போது கால தாமதம் ஏற்பட்டு மரணங்கள் நடக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் டெலிவரி பார்க்க வந்து வற்புறுத்த வேண்டும்? சென்னையில் கூட வந்து இத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சு அங்கே தான் வந்து டெலிவரி பார்க்கணும் என்ற ஃபார்முலாவை, என்ற கொள்கையை அரசு ஏற்படுத்தாததுனால தான் சென்னையிலேயே மரணங்கள் ஏற்படுகின்றன. ஆக உடனடியாக அரசு பெரிய, இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம், ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது தடுப்புகளுக்காக இருக்கிறது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்காக. அங்கே வந்து டெலிவரி பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. எல்லா வசதிகளும் 24 மணி நேரமும் இருக்கின்ற தாலுகா மருத்துவமனை, சீமாங் சென்டர், மாவட்ட மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தான் டெலிவரி நடக்க வேண்டும். இது முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எல்லா ஜிஹெச்லையும், ஒரு விருதுநகர் ஆகிறது, விருதாச்சலம், கடலூர், பல ஜிஹெச்சில் வந்துட்டு இப்போ என்ன விஷயம்னா மகப்பேர் மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்கணுமோ அதில் 50% தான் இருக்கிறார்கள். பல பேர் இல்லவே இல்லை. பல மகப்பேர் மருத்துவர்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரம் 36 மணி நேரம் டியூட்டி பார்த்து இடுப்பு வலி, அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின், ஃபிஷரின் ஏனோ, ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை பல நோய்களின் காரணமாக ஷோல்டர் பெயின், அவங்க வந்து மருத்துவ விடுப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த அரசு மருத்துவர்களை
ஒரு எதிரியாக பார்க்கின்றது. மருத்துவர்களுக்கு வந்துட்டு சரியான சம்பளம் கொடுக்கல, 17B4 சார்ஜஸ் போன்ற பிரச்சனைகள் தான் கொடுக்குறாங்களே தவிர கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் பிசியில் எல்லாருக்கும் எய்தாப்பில் வந்து நீங்கள் இந்த 17B சார்ஜஸ் போடுறதையாவது நிறுத்த வேண்டும். இதனால் பல மருத்துவர்கள் மன உளைச்சினால வேலையை விட்டே போய்விடுகிறார்கள். இந்த போக்கு வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ என்னென்னா ஒரு மருத்துவர் இருக்காங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்கணும், 36 hours வேலை பார்க்கணும், நீ போயிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி வந்த பேஷண்ட் இருக்காங்க, அதனால் நீ இருந்து போ என்று அந்த மருத்துவ கண்காணிப்பாளர் அந்த மருத்துவமனையுடைய அதிகாரி உயர் அதிகாரி அந்த மகப்பேறு மருத்துவரை வற்புறுத்தி செய்கிறார்கள். இதில் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மகப்பேறு மருத்துவரே வந்துட்டு 8 மாதம் ப்ரெக்னென்சியோட 2 நாட்களுக்கு ஒருவாக டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் மகப்பேறு மருத்துவரே கர்ப்பிணி ஆனால் கூட அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. ஆல்டர்னேட் டேஸ் 24 hours டியூட்டி செய்ய வேண்டியதாக ஒரு மோசமான காலகட்டத்தில் சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். 18,000 மருத்துவர்கள் தமிழக அரசில் இருக்கிறார்கள், 10 வருஷமாக 18,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கே தெரியும், எம்சிஏவுடைய ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி 800 டாக்டர்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அப்போ ஜிஹெச்சில் டாக்டர் இல்லை, அப்புறம் ஸ்டாஃப் நர்சஸ் இல்லை, விஹெச்என் சுகாதார அவங்களுக்கும் வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. சப்சென்டர் 5,000 விஹெச்என் 5,000 மக்களுக்கு ஒரு விஹெச்என், அர்பன் வந்து 10,000 பேர் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல ஆள் இல்லைன்னா 2 சென்டரை சேர்த்து பார்க்க சொல்கிறாங்க. ஆக எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக சுகாதாரத்துறையில் உள்ள கீழிருந்து மேல் வரை இல்லை அனைத்து நபர்களுமே அதிகமான பணிச்சுமையிலையும் மன உளைச்சலிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசு ஆனால் இந்த நேரத்திலும் அரசுக்கு வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் அரசு வந்து நட்புறவோடு என்ன பிரச்சனை என்று பார்த்து அதிகமான எண்ணிக்கையில் மகப்பேறு மருத்துவர்கள் உட்பட அனைத்து மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும், ஸ்டாஃப் நர்சஸ் நியமிக்க வேண்டும், அப்புறம் லேப் டெக்னீஷியன்ஸே கிடையாது. மதியானம் 2 மணிக்கு பயில போனீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜிஹெச்லேயே லேப் டெக்னீஷியன் கிடையாது. பல இடங்களில் வந்துட்டு நீடில் உடஞ்சிடுது, எபிசியாட்டமி போடுற நீடில், ஆப்ரேஷன் பண்ணுற நீடில். நான் இந்த ப்ரெஸ் மீட் வருவதற்கு முன்னாடி மகப்பேறு மருத்துவர் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அப்படியே குறைக்குறையாக சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீடில் உடையுது, பைக்கிள் மாதிரியான உயர் ரக நூல்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்க தர இல்லை, கேட்கட் மாதிரி வச்சு இதை வச்சு பண்ணுங்க, இருக்கிறத வச்சு பண்ணுங்க, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுங்க, குறை சொல்லாதீங்க என்ற கருத்துக்கள் இருக்கும் பொழுது சரியான மருந்துகளும் இல்லாமல், மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல், மேன்பவர் இல்லாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? ஆக உடனடியாக அரசு போதுமான எண்ணிக்கையில் மருத்துவ சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் 24 மணி நேரமும் வைத்து அந்த 48 மணி நேரத்துக்கு மேலே ஒரு வாரத்தில் யாருமே வேலை செய்யக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை பார்த்தா தவறுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பல மருத்துவர்கள் வேலைக்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ எம்ஆர்பி போட்டிங்கன்னா 6,000 பேர் எழுதுகிறாங்க. அத்தனை பேர் வேலைக்கு தயாராக இருக்கும் பொழுது இருக்கிற நபர்களை வைத்துக்கொண்டு நீயே தொடர்ந்து 28 மணி நேரம் பாரு, 36 மணி நேரம் பாரு என்று சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கும் பணிச்சுமையின் காரணமாக இப்போ அன்னைக்கு வயிற்றில் வந்துட்டு காஸ் வச்சிடுறாங்க அப்படின்னா ஓவர் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும். இது வந்து உலகமே தெரிந்த விஷயம். எங்கேயுமே இந்த மாதிரி வந்து 24 hours டியூட்டி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுறதாக சரித்திரமே கிடையாது. இங்கே எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் வேற வளர்ச்சியடைந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேன் பவரும் வளர்ச்சியடைந்த நாடோ கம்பேர் பண்ணணும். வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவுட்கம்மை மாத்திரம் கம்பேர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லாமே சரியாக இருந்தால் மட்டுமே தரமான வைத்தியத்தை கொடுக்க முடியும். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால் இந்த அரசு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பரம்புவதை லேசியாக விடுறாங்க. யூடியூப்பை பார்த்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மகப்பேறு மருத்துவரை நான் சொல்கிறேன், சாதாரணமாக டிடி போட்டிருக்கிற இப்போ டிடி போட்டு தான் ஆகணுமா, போடலைன்னா என்ன என்று ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை ஈஸியாக யார் வேணால் உட்காந்து டிவியில் பேசலாம் என்பது இருக்கு. அதனால என்ன ஆகிவிட்டது என்றால் மக்கள் வந்துட்டு வீட்டில் டெலிவரி பார்க்கலாம், இரும்புச்சத்து இந்த மாத்திரைகள் எதுக்கு போடணும் தேவையில்லை, 3.5 ஹீமோகுளோபின் இருந்தால் கூட நான் ரத்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏனென்றால் டிவியில் ஒருத்தர் அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களையும் மக்களுக்கான ஆரோக்கியத்துக்கான விழிப்புணர்வு விஷயங்களையும் சுத்தமாக செய்கிறதே மறந்துட்டாங்க. நம்மளாம் சின்ன குழந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு விஷயங்கள் நிறைய டிவியில் வரும், எங்கெங்கே பார்த்தாலும் முக்கோண வரைக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது. கடந்த வாரம் போலியோ சொட்டு மருந்து கூட பேஷண்ட்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க என்பதே தெரியாது என்கிறது. அரசு மக்களுக்கான கவனத்தை ஈர்ப்பதற்கு விளம்பரங்களை வந்து மிகவும் குறைத்து விட்டது. அதே நேரத்தில் அறிவியலுக்கு புறம்பான போலி மருத்துவர்கள் யார் வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம் என்ற நிலை வருகிறது. இவை கூட மரண விகிதங்கள் அதிகரிப்பதற்கு காரணம். அரசு அனைத்து கருத்துக்களையும் ஒருமித்து எடுத்து தாய்சேய் மரண வீதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாகவும், மருத்துவர்கள் சார்பாகவும், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.